Hello friends, இன்னைக்கு நம்ம வேஃபல் மேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். வேஃபல் மேக்கிங் பண்றதுக்கு இந்த மாதிரி வேஃபல் மேக்கர் மிஷின்னு இருக்குது. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு அன்பாக்சிங் இதிலே காமிச்சிருப்பேன். ஒன் டச் ஆஃப் கம்பெனி. இது வந்து எலக்ட்ரிக் வேஃபல் மேக்கர். உங்ககிட்ட எலக்ட்ரிக் வேஃபல் மேக்கர் இல்லைன்னா நம்ம ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரியான வேஃபல் மேக்கரும் இருக்குது. நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஃபல் மேக்கர்லேயே ரொம்ப சீப் இதுவும் இருக்குது. ஓகேங்களா? அதாவது காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் இருக்குது. நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது என்னோடய கிளாஸஸ்க்கும் வேணுன்றதுனால நான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? நார்மலாக நம்ம வந்து கேக்ஸ் எல்லாம் பண்ணோம்னா ப்ரீஹீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுலேயும் ப்ரீஹீட் இருக்குது. ஆனால் இது குவிக்காக ப்ரீஹீட் ஆகிடும். ஓகேங்களா? ரொம்ப வந்து ஈஸியாக ப்ரீஹீட் ஆகிடும் இது. அதனால் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிகிட்டே நம்ம வந்து இந்த மிஷினை வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் குவிக்காக ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த வண்டர் செஃபில். ஒன்று பவர் பட்டன், இன்னொன்று வந்து ரெடின்னு அர்த்தம். இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். ஓகேங்களா? ரெட் லைட்டும் எரியும், க்ரீன் லைட்டும் உங்களுக்கு எரியும். இது வந்து மினிமம் டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் செட் பண்ணுறது. நம்ம வந்து இந்த வேஃபலுக்கு வந்து மீடியம் டு ஹை தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ப்ரீஹீட் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்ச நேரம் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு லைட்டும் எரிஞ்சிட்டு அந்த ரெடின்ற பட்டன் வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து நம்மளோட இது வந்து ரெடி ஆகிடுச்சு, மிஷின் ஹீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து பேட்டர் இதில் ஊற்றலாம். ஓகேங்களா? இது பேக் சைடு. நம்ம வந்து நார்மலாக இதுக்கு வந்து பேக்கிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 to 9 மினிட்ஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து நல்லா இது ஆன உடனே கொஞ்சம் கலர் வந்த உடனே பேக்கில் அப்படியே திருப்பிட்டு அனதர் 2 to 3 மினிட்ஸ் வச்சு நம்ம பேக் பண்ணோன்னா நம்மளுடைய வேஃபல் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வேஃபல்னால் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து கேக்கியாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம பேட்டர் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த வேஃபல் பிளேட்டில் வந்து ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் பேட்டர் இதில் நம்ம ஊற்றணும். ஓகே, இப்போ இது ஓரமாக இருக்கட்டும், நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம வேஃபல் மேக்கருக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் 150 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன், 10 கிராம் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 + 1/4 கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன். நான் அமுல் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 எக்கு, 40 கிராம் மெல்டட் பட்டர், 1 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது தான் நான் வந்து இது என்னோடய இது வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப குவிக்காக இந்த பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நான் இப்போ என்னோடய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க, கேக் ஸ்மெல் வருது, கேக்கில் எக்கு போட்டால் அந்த எக் ஸ்மெல் கேக்கில் வருதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த வேஃபலில் போட்டு பாருங்கள், இதில் வந்து அந்த கேக்குடைய அந்த எக்குடைய ஸ்மெல் வராது. ரெண்டாவது இந்த வேஃபல்லாம் எப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு நம்ம இப்போது ஸ்கூல்லாம் திறந்துருச்சுன்னா அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு, அதாவது அவங்களுடைய ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கலாம். ஓகேங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இது ஒன்று சாப்பிட்டு போனாலே உங்களுக்கு நல்லா இதுவாக இருக்கும். இந்த பேட்டரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 தடவை, அதாவது ரவுண்டாக அதில் 4 பீசஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம 8 பீசஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு எக் உடச்சி ஊற்றி அதை நல்லா அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் இது கூட மில்க், மெல்டட் பட்டர், ஃபஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் நான் வந்து 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் சுகர், சுகரையும் வந்து நல்லா போட்டு இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா மெல்ட் ஆகும், சுகர் வந்து டிசால்வ் ஆகும் இதில். ஓகே, இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வாஷ்க்கே போதும், எலக்ட்ரிக் பீட்டர் தேவை கிடையாது இந்த வேஃபல் பேட்டருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் நம்ம மைதா, பேக்கிங் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சினாமன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 150 கிராம் மைதா சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேஃபல் வந்து ரொம்ப மோர் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மில்க்கு பதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாதி மில்க்கு பாதி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மெயின் மில்கில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட வந்து நம்ம பேக்கிங் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சால்ட், அப்புறம் பிஞ்ச் சினாமன்.
சினாமன் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது சினாமன் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் சினாமன் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? சினாமன் நட்மெக்லாம் இதில் போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து டோட்டலி சினாமன் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க, லம்ஸ் இல்லாமல் பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை நல்லா ஸ்பேச்சில் வச்சு சைடில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு வேஃபல் ஒரு இது வந்து ஒரு கப் அளவுக்கு ஊற்றினா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேஃபல் மேக்கரை ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ளக் பண்ணி இது ஆன் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து ட்ரிப்பிங் ட்ரே. ஓகேங்களா? நம்ம பேட்டர் வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அதில் கீழே வந்து ட்ரிப் ஆகும் அந்த பேட்டர், அதுக்காக கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இதை பாருங்கள், இப்போ ரெட் லைட்டும் வந்துருச்சு, க்ரீன் லைட்டும் வந்திருக்கு. நான் மீடியம் டு ஹையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மீடியமில் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டர் ஊற்றிட்டு மீடியம் டு ஹை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மீடியம் டு ஹை எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் மீடியமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெட் பட்டன் வந்து பவர் பட்டனு, ரெடின்ற பட்டனில் க்ரீன் இருக்குது. இப்போ ப்ரீஹீட் ஆன உடனே அது வந்து ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர் ஊற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேட்டர் ஊற்றுறதுனால ஃபஸ்ட்டு ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க அந்த பிளேட்டை. ஓகே, இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரெஷ் அப்படியே வச்சுக்கோங்க, திரும்ப ஆயில் தொட்டு செகண்ட் பேட்டர் ஊற்றுறதுக்கு தேவைப்படாது, அதிலே இருக்கிறதே போதும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு ஊற்றுறேன். ஓகே, ஒன்றுலேருந்து 1.5 கப் வரைக்கும் நம்ம ஊற்றலாம் ஒரு இதில். இப்போ ஊற்றிட்டேன், ஜஸ்ட்டு சென்டரில் இப்படி ஊற்றுங்க, லைட்டாக அப்படியே சுற்றிட வாங்க. ரொம்ப ஓவர் ஃப்ளோ பண்ணுற அளவுக்கு ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, அது மூட்டினோடனே அதுவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லைனா கார்னரில் லைட்டாக நமக்கு அந்த ஷேப் வந்தாலும் ஒரு இது வரும், எப்படி சொல்கிறது, லைட்டாக அந்த இடத்துல ஒரு ஓட்டை மாதிரி வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பீட்லேயே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுடுவேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது கலர் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். இது வந்து நம்மளோட ஓடிஜி மாதிரி கலர் வந்துச்சா, அதாவது எடுத்தால் வந்து உள்ளே போயிடும், கேக்கு வந்து உள்ளே இறங்கிடும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஆகாது இது. ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆனோன்னு இந்த மாதிரி ஸ்டீம் உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒருத்தர் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், கலர் வந்துருச்சான்ட்டு. அந்த எதுக்காக நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வேஃபல் மிஷினும் ஒரு மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், ஸோ எப்படி இருக்குன்ட்டுன்னு. அந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை அப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரு 8-9 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு அரௌண்ட் 9-10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ வந்து கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் அப்படியே திருப்ப போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹையில், மீடியம் டு ஹை நான் மாற்றிட்டு இதை வந்து அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு 2 நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து வேஃபலை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆனால் நம்ம எடுத்து ஃபேனில் ஆற வச்சோன்னா ஃபுல் கிறிஸ்பி ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணிட்டேன், 2 நிமிஷம் கழித்து நம்ம வேஃபலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது டோட்டலி 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ வேஃபலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை வந்து ஒரு ஸ்க்யூவரோ வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது அழகாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்குயர் வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி பண்ணிங்கனாலே போதும், வந்துடும். கையில் பிடிக்கலாம், சூடு ரொம்ப சூடாலாம் இருக்காது. ஓகேங்களா? ஓவர் சூடலாம் இல்லை. இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் வச்சுட்டு நல்லா ஃபேனில் வந்து நீங்கள் இது பண்ணணும், வச்சால் தான் இது கிறிஸ்பி ஆகும். அதே மாதிரி இது வந்து ஒயரிங் ரேக்கில் தான் வந்து நீங்கள் ஆற வைக்கணும். நம்ம வந்து அப்படியே பிளெயின் பிளேட்டில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கீழே என்ன ஆகும்னா அந்த ஹீட்டுக்கு வந்து அப்படியே தண்ணியாக ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி ஒயரிங் ரேக்கில் வச்சு பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சைடும் கிறிஸ்பி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து செகண்ட் அந்த பேலன்ஸ் இருக்க பேட்டரில் செகண்ட் இது பண்ணலாம். ஓகே, ஸோ இது அந்த ப்ரெஷில் இருக்க ஆயிலே நான் வந்து கிரீஸ் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்கிற இதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போது மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாக நான் ஊற்றிக்கிறேன். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா டிவைடிங் வந்து 4 பண்ணலாம். ஸோ டோட்டலாக இந்த நான் கொடுக்குற ரெசிபிக்கு
8 பீசஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டை விட இது நல்லா ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். ஓகேங்களா, கொஞ்சம் லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகும்போது லைட்டாக உங்களோட மீல் டாப் வந்து என்ன ஆகும்னா இப்படி மேலே எலும்புன மாதிரி நிற்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து எலும்பியிருக்கும், உங்களுக்கு மேல் டாப் எலும்பியிருக்கும், அந்த ஓவர் ஃப்ளோ ஆனது வெளியில் இருக்கும், ட்ரிப்பிங் ட்ரேலையும் அது ஆயிருக்கும். கொஞ்சோண்டு ஆகதா செய்யும் இது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஐயோ ட்ரே வந்து மேலே நீங்கள் வந்து அந்த மேலே இருக்கிற இது வந்து மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு போட்டு அமுக்கெல்லாம் அமுக்காதீங்க, நல்லா பிடிச்சி அதுவே வந்து நல்லா கரெக்டாக பேக் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி இதையும் 12 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஓகேங்களா, அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா ஸ்கூயர் எது வேணாலும் வச்சு நீங்கள் எடுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. எடுத்துகிட்டு இதையும் நான் வயரிங் ரேக்கில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபுல்லாக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா ஃபேன் காற்றுல நல்லா நமக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அது கிறிஸ்பி ஆகிடும். ஓகேங்களா, அப்புறம் எடுத்து நம்ம இதை பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வேஃபல் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பண்ணது இது பாருங்கள், அது நான் கட் பண்ணவே இல்லை, டக்கு டக்குன்னு வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, இது பேட்டர் வந்து நம்ம ஓரளவுக்கு இதுவாக ஊற்றுனதுனால கரெக்டாக இருக்குது. இதுவும் வந்து லைட்டாக ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. அதை வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா, கையிலே எடுக்காதீங்க, ஷேப் வந்து அன்இவன் ஆகிடும். ஓகேங்களா, அங்கங்கே வந்து கொஞ்சம் பிசுறு தட்டின மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஓவர் இதாகிடுச்சுன்னா நம்ம சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சைடெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன் சிசர் வச்சு. ஓகே, ஆக்சுவலாக இது கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, இன்னும் இதுவாக வரல, பட் எனக்கு டைம் இல்லை, நான் அதனால் இந்த பீசஸ் நான் இப்போயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பீஸ் பாருங்கள் நான் உடைக்கவே இல்லை, டக்குன்னு வந்துருச்சு, அந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டரில் மாற்றிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து நல்லா ஆற வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு முறுக்கு மாதிரி உடஞ்சிரும், இப்படி குட்டிங்கன்னா உடஞ்சிரும். அந்த ஃபஸ்ட்டு வேஃபில் இதை நமக்கு வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி தான். ஓகேவா, இப்போ நான் பிளேட்டரில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் நான் கிட்ட வச்சு காட்டுறேன். இது கூட வந்து நீங்கள் பட்டர் வித் ஹனி, பட்டர் வித் நார்மலாக மேம்பிள் சிரப்புன்னு சொல்லுவாங்க, அது வச்சு பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாம், க்ரீம்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து பேசிக் வேஃபல் மேக்கர் ரெசிபி தான். ஓகே, வேஃபல் மேக்கர் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான். அதில் இது எக் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம், எக்லெஸ் வெர்ஷனும் நான் போடுறேன். ஓகேவா, இப்போ இதில் மேலே பட்டர் ஹனி சாக்லேட் சிரப் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நான் ரெண்டு பீஸில் வந்து பட்டர் வைக்கிறேன், ஒரு இதில் ப்ளெயினாக நம்ம சாக்லேட் சிரப் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, டெக்கரேஷன் பாட்டுக்கு தான். இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கூட குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஒரு பீஸ். ஓகே, தென் ஹனி. ஸோ கார்னிஷிங் நான் எப்போவுமே சொல்கிறது தான், மேலே நீங்கள் பண்ணுற கார்னிஷிங் வந்து உங்களுடைய இது தான், சாய்ஸ் தான், இதுக்கு எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போது சாக்லேட் சிரப்பும் வந்து போட்டு இது பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் ரொம்ப இது பண்ணல, ஏன்னா நான் ஆல்ரெடி ஹனி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் சாக்லேட் சிரப். நார்மலாக பேக்கிங் கற்றுக்கணும் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி சாக்லேட் சிரப்லாம் கம்பல்சரி வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு டெக்கரேஷன் பண்ண எதுவுமே இல்லைனா இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வச்சு சிஸ்லிங் பண்ணி விட்டாலே போதும். ஓகேங்களா, ஓகே, இப்போது நம்மளுடைய வேஃபல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.